புதுக்கோட்டையில் மோப்ப நாய்களுக்கு பயிற்சிக்காக அரசு தரப்பில் வழங்கப்பட்ட கஞ்சாவை முறைகேடாக பயன்படுத்திய ஆயுதப்படை காவலர்கள் மூவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற வந்திதா பாண்டே ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு ஆய்வுக்கு சென்று காவல்துறையினரிடம் போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள மோப்பநாய் பிரிவிற்கு சென்ற எஸ்பி வந்திதா பாண்டே, அங்கு எத்தனை நாய்கள் வளர்க்கப்படுகிறது, அதை பராமரிப்பவர்கள் யார் யார், அதற்காக வழங்கப்பட்ட பல்வேறு பொருட்களை ஆய்வு செய்தார். அதில் மோப்பநாய் பயிற்சிக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட கஞ்சாவில் 20 கிராம் குறைவாக இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் ஆயுதப்படை காவலர்கள் அஸ்வந்த், சேவியர் ஜான்சன், பழனிசாமி ஆகியோர் பணியின்போது சிறுக சிறுக கஞ்சா பயன்படுத்தியது தெரியவந்தது. அவர்களை பணியிடை நீக்கம் செய்த எஸ்பி போதைப் பொருட்கள் விற்போரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்தாா்.